அவர் விரல் நீட்டுகின்றவர் பிரதமராக வர வேண்டும், அல்லது அவரே பிரதமராக வர வேண்டும். அது எவ்வளவு முக்கியமான பதவி, எவ்வளவு முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய பதவி. பிரதமர் பதவி வந்து எந்த அளவுக்கு ஆய்வு வச்சுன்னு தான் யோசிக்கிறேன், வேற எதுவும் இல்லைங்கன்னா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எடப்பாடி அவருடைய தலைமையில் அவர் விரல் நீட்டுகின்றவர் பிரதமராக வர வேண்டும், அல்லது அவரே பிரதமராக வர வேண்டும். நான் இதை சொன்ன உடனே இன்றைக்கு சில பேர் அது நக்கல் ஜோக் என்று சொல்கிறார்கள். ஒரே எம்பியா இருந்த ஐக்கிய குஜராத் இந்தியாவுடைய பிரதமராக இல்லையா? சந்திரசேகரன் பிரதமராக இல்லையா? கர்நாடக தேவகவுடா பிரதமராக இல்லையா? 10 எம்பிக்களை வைத்திருந்தவர்கள் ஒத்த எம்பியா இருந்தவர்கள் பிரதமராக வருகின்ற பொழுது 2,000 கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலர் ஏன் வர முடியாது? பெரும் சிரிப்பா சிரிச்சேன், அதான் என்னுடைய கருத்து. பிரதமர் பதவி வந்து எந்த அளவுக்கு ஆய்வு வச்சுன்னு தான் யோசிக்கிறேன், வேற இல்லைங்கன்னா. அது எவ்வளவு முக்கியமான பதவி, எவ்வளவு முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய பதவி. அன்னைக்கு உலகத்துல கண்டினியூஸா அந்த மார்னிங் கன்சல்ட் சர்வேல 70 விழுக்காடு அப்ரூவல் பெற்று இங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 70 விழுக்காடு அப்ரூவலோட நம்பர் 1 பிரைம் மினிஸ்டரா அக்ராஸ் கண்ட்ரீஸ்ல இருக்காரு. அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம கட்சியை சார்ந்த, எங்கள் கட்சியை சார்ந்த நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை மட்டுமல்ல 4வது முறையும் தொடர்ந்து இருக்கத்தான் போறாரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் மிச்சவங்களுக்கு கனவு இருக்குல்ல, அதை பத்தி நான் கருத்து சொன்னா தப்பா போயிடும். நீங்க கேட்டதுக்கு சிரிப்பு தான் என்னுடைய பதில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.